நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் சரகத்திற்கு விசாரணைக்கு வந்தவர்களின் பல்லை பிடுங்கிய விவகாரத்தில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதா இன்று விசாரணையை துவங்குகிறார். அதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வட்டாட்சியர் அலுவலக வாயில் மூடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் செய்தியாளர் புருஷோத். வணக்கம் புருஷோத், விவரங்கள். வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் சரகத்துக்கு உட்பட்ட கல்லிடைக்குறிச்சி விக்ரமசிங்கபுரம் அம்பாசமுத்திரம் காவல் நிலையங்கள் வந்து பல் புடுங்கப்பட்டவர வந்து தமிழக அரசு கூடுதல் ஒரு ஐஏஎஸ் அமுதா தலைமையிலான கூடுதல் ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு வந்து தற்போது வந்து நேற்று நியமிக்கப்பட்டிருந்த இடத்துல கலெக்டர் கார்த்திகேயன் மற்றும் சாராட்சியர் முகமது சரிவன் ஆலம் அவர்களை சந்தித்து முதல் கட்ட விசாரணையை மேற்கொண்டார். இந்நிலையில வந்து தற்போது அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்துல வந்து தங்கள் அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொண்டு இருக்கும் சமயத்தில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் செய்தியாளர்களை வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ வரக்கூடிய மக்கள் மற்றும் சாட்சியங்களினுடைய பாதுகாப்பு கருதி தற்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சாட்சி கூற வரக்கூடிய அந்த அறிக்கையை கூட வரக்கூடியவர்கள் நேரில் வர தயக்கும் பட்சத்தில் அம்பை @gmail.com என ஒரு இணையதள முகவரியும் அதுபோக 8248872333 அப்படிங்கிற ஒரு தொலைபேசி எண் மூலமாகவும் தங்களது நேரில் வர முடியாதவர்களை இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு தங்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்யலாம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இது செய்தியாளர்கள் தொடர்ந்து இது வட்டாட்சி அலுவலகத்தில் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற செய்திகளை எடுக்க முடியாமல் செய்தியாளர்களுக்கு விவரங்களுக்கு நன்றி புருஷோத்.